ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார். ஒரு சில கல்யாண வீடுகளில் அந்த சமையல்காரங்க செய்கிற சாம்பாரோட ருசியும் மனமும் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற சாம்பாரை விட இவங்க செய்கிற சாம்பார் மட்டும் எப்படிப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ வாசனையாக இருக்குன்னு நம்ம யோசித்ததுண்டு. அதோட சீக்கிரட் டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு நீங்களும் நினச்சிருப்பீங்க. நானும் ஒரு நல்ல ஒரு சமையல்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சீக்கிரட் டிப்ஸை இன்றைக்கும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி சாம்பார் எப்போ வச்சாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். அது மட்டும் இல்லை, இந்த சாம்பார் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட்டு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக சாம்பாரோடைய டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி சாம்பார் வைப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த பண்டிகை காலங்களில் இப்படி சாம்பாரை வச்சு எல்லாரையும் அசத்திடுங்க, அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பருப்பு வேக போட்டுடலாங்க. இங்கே ஒரு முக்கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன். இங்கே துவரம் பருப்பு மட்டும் இல்லை, இது கூடவே பாசிப்பருப்பு சேர்க்குறோம். ஒரு கால் கப்புக்கும் மேலே பாசிப்பருப்பு, அதாவது ஒரு 100 கிராம் துவரம் பருப்புக்கு 30 கிராம் பாசிப்பருப்பு சேர்க்கணும், 1/3 கப். ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. இப்படி சேர்த்து செய்யும் போது அந்த சாம்பாரோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், அதே சமயம் உபரி அதிகமாகும். நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கிற 2 பருப்புமே நல்ல ஒரு பவுலில் சேர்த்து விட்டு தண்ணி விட்டு நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துடலாங்க. நல்லா இங்கே ஒரு பெரிய சைஸ் குக்கர் தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இதுலேயே தான் நம்ம காயெல்லாம் போட்டு வேக வச்சு சாம்பார் தாளித்து விட போகிறோம். இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற அளவுகளில் பருப்பு காயெல்லாம் சேர்த்து நம்ம சாம்பார் செய்யும் போது 6-7 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு, கூடவே 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஸோ விசில் வரும்போது வெளியே பொங்கி வராது. இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாங்க. அந்த விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற அந்த டைம் கேப்பில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது புளிக்கரைசல் தேவை. புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தி பிடிச்சி நெல்லிக்காய் சைஸ் புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா எடுத்து ஊற வச்சு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சாம்பாருக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. நல்ல ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் செய்கிறோம். இங்கே நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்கிறது நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டாக போட்டு விட்டுறலாம், ஏன்னா இது கொஞ்சம் வறுபட டைம் ஆகும். நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம மற்ற பொருளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுபடணும். இப்போ ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி போட்டு விட்டுறலாங்க, கொரியாண்டர் சீட்ஸ். இந்த கொத்தமல்லி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுபடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. அடுத்தது பெருங்காயம், இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எது வேணாலும் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். நல்லா வாசனை வர வரைக்கும் எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா இந்த மிளகாயில் காரம் கொஞ்சம் கம்மி, அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற மிளகாவோட அந்த டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காரம் எவ்வளோ சேர்த்துக்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேங்காய், நான் இங்கே நல்ல சன்னமாக கட் பண்ணின தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு வறுத்து விடுங்க, ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது. எல்லாம் அப்படியே கரெக்டாக வறுத்து எடுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் டேஸ்ட்டும். எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஸோ கமகமன்னு நம்மளுக்கு சாம்பார் மசாலா ரெடி.
இங்கே பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். வா, பர்ஃபெக்டாக பருப்பு வெந்திருக்கு பாருங்கள். அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி பருப்பு பருப்பாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பருப்பு ரெடி. அகைன் மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுருங்க. இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம இங்கே செய்கிறது கதம்ப சாம்பார், அதாவது மல்டி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யக்கூடிய கதம்ப சாம்பார். விதவிதமான காய்கறிகள் சேர்க்குறோம். நான் இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாங்க. முருங்கைக்காய், இது மெயினாக சாம்பாரில் சேர்த்தாவே அந்த டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக வந்துடும். ஸோ முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், ரொம்ப நல்லாயிருக்குங்க சாம்பாரில் சேர்க்கும்போது. அதுவும் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்கிற சாம்பார்லலாம் பரங்கிக்காய் சேர்த்தாவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 7-8 பீஸ் எடுத்துருக்குறோம். கூடவே முள்ளங்கி, ஒரு முள்ளங்கி, ஒரு சின்ன சைஸ் முள்ளங்கி கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை பூசணிக்காவும் சேர்க்கலாம். அடுத்தது அவரைக்காய், ஒரு 6-7 அவரைக்காயை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. கூடவே 2 கேரட் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் 4 கத்திரிக்காவை நல்ல இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நான் எடுத்திருக்கிற காய்கறிகள் இது தான். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அதாவது வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, வெண்பூசணி, இந்த மாதிரி சாம்பாரில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள்லாம் சேர்க்கலாம். இந்த பொங்கல் சமயம் பச்சை அவரப்பருப்பும் காய்கறிகளோடு சேர்ப்பாங்க. விருப்பப்படுறவங்க அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் நம்ம பருப்பில் சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய்கறிகளோடு சேர்ந்து பருப்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கிறது நல்லது, ஏன்னா இந்த பருப்போடு சேர்ந்து காய்கறிகள் எல்லாம் வெந்து வரும்போது திக்காகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுவாங்க. அந்த காய்கறிகள் எல்லாம் ஒரு 80% வெந்து வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கமகமன்னு வாசனை, காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இங்கே நம்ம செய்கிறது நல்ல கல்யாண வீட்டு சாம்பார். உப்பு புளிப்பு காரம் பேலன்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டை தூக்கலாக்கி காமிக்கிறதுக்கு வெல்லம் சேர்ப்பாங்க. ஸோ அதுவே நம்மளும் சேர்த்துடலாம். அடுத்தது நல்லா கலந்து விட்டு கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 8-10 வெந்தயம், கூடவே 1 டீஸ்பூன் கடுகுழுந்தம்பருப்பு சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகுழுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. ஸோ பொறுமையாக கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வதக்கி நம்ம சாம்பாரில் சேர்த்தாவே சாம்பார் நல்லா ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி, ஏற்கனவே தக்காளி நம்ம பருப்பு வேக வைக்கும் போது போட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன தக்காளியை இந்த தாளிப்போடு சேர்த்து வதக்கி நம்ம சாம்பாரில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பெஷல் டச், கொஞ்சமாக நெய், ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. இந்த சாம்பாரோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சேர்த்தா. அவ்வளோதாங்க, வீடே மணக்கும் வாசனையோட கமகமனு நல்ல ருசியான கல்யாண வீட்டு சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும் போது சாம்பாரோட டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். அது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பாராட்டு நிச்சயம். இது சுட சுட சாதத்தோடவும் சரி, இல்லை இட்லி தோசைன்னு டிஃபனோட சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி இது. இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு பார்த்துருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
உங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.